13 வயதே ஆகும் சிறுமிக்கு 30 வயது ஆணுடன் குழந்தை திருமணம் நடக்க இனி காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. பேச வேண்டும் என்பதற்காக ஏதோ சொல்வதாக நினைக்க வேண்டாம். யாரும் நினைத்து பார்த்திராத அப்படி ஒரு கொடுமை அண்டை நாடான பாகிஸ்தானில் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் பல சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடத்தப்படும் கொடூர நிகழ்வு நடந்து வருகிறது. காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையே தலைகீழாக திருப்பி போடும் அளவிற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட பெருவெள்ளம் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்க காரணமாக அமைந்தது எப்படி? மற்ற குடும்ப உறுப்பினர்களின் உயிரை காப்பாற்ற விவசாயிகள் தங்கள் சொந்த மகள்களுக்கே திருமணம் செய்து வைப்பது ஏன்? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். பாகிஸ்தானில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் 47% விவசாய நிலம். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இன்றியமையாத ஒன்று பருவமழை. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் முன்னெப்போதையும் விட தீவிரமாக குட்டித்திருக்கும் பருவமழையே பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரியாக மாறிவிட்டது. தொடர் கனமழையால் ஏற்பட்ட எண்ணற்ற வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன. புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் தீவிரத்தை இயற்கை சீற்றங்களும் அதனால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளும் வெளிப்படுத்தின. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் விவசாயிகளை ஆட்டிப்படைத்த வறுமை மழைக்கால மணப்பெண்கள் என்ற புதிய பதத்தையே உருவாக்கியிருக்கிறது. அது என்ன மழைக்கால மணப்பெண்கள் என்று நீங்கள் கேட்கலாம். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் சொந்த மகள்களுக்கு வேறு வழியின்றி மழைக்காலத்தில் குழந்தை திருமணம் செய்து வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். 2022 பாகிஸ்தானை ஒரு பெருவெள்ளம் சின்னாபின்னமாக்கியது. இதனால் வாழ்வாதாரத்தில் இருந்த விவசாயிகள் வறுமையால் பாதிக்கப்பட்டனர். பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிவிட கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்டு வறுமை மற்றும் வாழ்வாதார பாதிப்பால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் பணத்திற்கு ஈடாக தங்கள் மகள்களை திருமண வயதை எட்டு முன்னரே மணமகளாக மாற்றிவிட்டனர். இதனால் பாகிஸ்தானில் மழைக்காலங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்க தொடங்கின. 2022 மட்டுமல்ல, 2007 மற்றும் 2010 ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதும் வறுமை காரணமாக வேறு வழியின்றி குழந்தை திருமணங்கள் அதிகரித்தன. அன்றாட வாழ்க்கைக்கே எந்த உத்தரவாதமும் இல்லாத குடும்பங்களுக்கு இந்த திருமணம் என்பது உயிர் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தங்கள் குழந்தைகளை திருமணம் செய்து வைப்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் பசியை போக்கும் அளவிற்கு பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். தற்போது 2024 பாகிஸ்தானில் பருவமழை காலம் தொடங்கியுள்ளதால் மீண்டும் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பதாக மனித உரிமை குழுக்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானில் குழந்தை திருமணங்களின் விகிதம் சமீபத்திய ஆண்டுகளில் குறைவாகவே இருந்தது. ஆனால் 2022 ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்திற்கு பிறகு காலநிலை மாற்றத்தில் ஏற்பட்ட பொருளாதார பாதுகாப்பின்மை காரணமாக இதுபோன்ற திருமணங்கள் தற்போது அதிகரித்து வருவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். டிசம்பர் மாதம் பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட தரவுகளின்படி 18 முன் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கையில் உலகளவில் பாகிஸ்தான் 6வது இடத்தில் உள்ளது. திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயது வெவ்வேறு மாகாணங்களில் 16 முதல் 18 வரை மாறுபடும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக 12 முதல் அல்லது சிறுமிகள் பருவமைதியுடன் பணத்தை பெற்றுக்கொண்டு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கின்றனர். எனவே காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கங்கள் பெண்களை ஆபத்தில் ஆழ்த்துவதாக மனித உரிமை குழுக்கள் தெரிவித்துள்ளன. சிந்த் மாகாணத்தில் உள்ள டாடு மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஒரு வருடத்தில் 45 குழந்தை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கணக்கில் வராத பல திருமணங்கள் நடந்திருக்கலாம் என்று உள்ளூர் குழந்தைகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக தெற்காசியாவில் வறுமையால் பாதிக்கப்படும் குடும்பங்களின் மத்தியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருகின்றன. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இந்த தாக்கம் பெண்களின் எதிர்கால வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கிவிடும். குழந்தை பருவத்தில் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள் உடனடி பாதிப்புகளை மட்டும் எதிர்கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு விளைவுகளை சந்திக்கிறார்கள். அவர்களின் கல்வி உடனடியாக தடை செய்யப்படுகிறது. மேலும் சிறு வயதில் ஏற்படும் கர்ப்பத்தால் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். இதனால் இளம் வயதில் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சுறுத்தலும் எழுந்துள்ளது. மேலும் இந்த நடைமுறையானது பெண்களை தங்கள் பிறந்த குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி அவர்களின் சமூக பங்கேற்புகளில் இருந்து விலக்கி வைக்கிறது. இதனால் ஏற்படும் தாக்கம் அவர்களின் மன ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். தனது மகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்தால்தான் தனது வயிறை நிரப்ப முடியும் என்ற இக்கட்டான நிலைக்கு பல குடும்பங்கள் தள்ளப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் பேரழிவு மனித பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்பதை இதுபோன்ற நிகழ்வுகள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. காலநிலை மாற்றத்தால் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.